ஒரு புத்தகத்தின் அட்டை படத்தில் நடிகை கனியாவை பார்த்த இயக்குனர் சுசி கணேசன் அவர் இயக்கிய ஃபைவ் ஸ்டார் படத்தில் அவரை அறிமுகம் செய்து வைத்தார். திவ்யா என்பது இவரின் சொந்த பெயர். இவர் மதுரையில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயது முதலே பாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டதால் முறைப்படி இசையும் கற்றுக்கொண்டார். பள்ளியில் படிக்கும் போதே பாப் மற்றும் லைட் மியூசிக் என சில நிகழ்ச்சிகளில் பாடியும் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மாடலிங் துறையிலும் ஆர்வம் வந்தது. தனது முதல் படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார். இந்த படத்தில் பிரசன்னாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அதன் பின் எதிரி, ஆட்டோகிராஃப், வரலாறு உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். அஜித் நடித்த வரலாறு படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு பக்கம் மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்தார். வரலாறு படத்திற்கு பின் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார். திருமணத்திற்கு பின் தொடர்ந்து மலையாள படங்களில் மட்டும் நடித்து வந்தார். குணச்சித்திர நடிகையாகவும் மாறிவிட்டார். திடீரென தமிழ் சீரியலில் நடிக்க துவங்கினார். மேலும் இப்பவும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார். மேலும் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றும் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் இலங்கை சென்றுள்ள கனிகா அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.